வர ஆரம்பிச்சிருக்காங்க இதுல இது நடக்கும் என்பதுதான் என்னுடைய ஆணித்தனமான கருத்து சரி தொடர்ந்து பேசலாம் திரு கோபல் மோடி அமித்ஷாவின் வருகை தமிழ்நாட்டில் திமுக கூட்டணிக்கான ஒரு நெருக்கடியா மாறுமா தொடர்ந்து மத்திய அமைச்சர்கள் வர்றாங்க பல ஊர்களுக்கு அவங்க போறாங்க மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து அதிகமா மக்கள் கிட்ட செய்தியாளர்கள் கிட்ட ஊடங்கள் வாயிலா விளக்குறாங்க இது உங்களுக்கு ஒரு நெருக்கடியா மாறும் அப்படின்னு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் பாஜக ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் இருக்கு தமிழ்நாட்டில் மோடி வெறுப்பு இருக்கு பாஜக எதிர்ப்பு இருக்கு பாஜக கூட்டணி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் தேனியில் ஜெயிச்சாங்க அஞ்சு சட்டமன்ற முறை முறை நாலு சட்டமன்ற உரை இருபது பேர் போட்டிட்டாங்க நாலு பேர் ஜெயிச்சாங்க நாங்க இருபத்தஞ்சு பேர் போட்டிட்டோம் பதினெட்டு பேர் ஜெயிச்சோம் பாராளுமன்றத்துல புதுச்சேரியோட சேர்த்து பத்து போட்டிட்டோம் ஒம்பது வெற்றி பெற்றோம் எங்க விண்டபிலிட்டியும் பாருங்க அவங்க விண்டபிலிட்டியும் பாருங்க தமிழ்நாட்டு மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இந்த நடக்கிற பதினேழு மக்களவை தேர்தலில் பன்னெண்டு பதிமூணு மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் வாக்களிச்சிருக்காங்க காங்கிரஸ் பங்கேற்கிற கூட்டணியை வாக்களிச்சு பதினாலு கொஞ்சம் அப்படியே பின்னாடி திமுக கூட்டணி ஜெயிக்கல ஒன்னு பாஜக கூட்டணி நாங்கள் வந்து தோல்வியை தழுவி இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி எட்டு தொண்ணூத்தெட்டு ஒன்பதுல கூட தோத்து இருக்கும் ஆக ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் காங்கிரஸையும் காங்கிரஸ் பங்கேற்கிற கூட்டணியை ஆதரித்ததை போல பாஜகவை இதுவரை எந்த காலத்தில் ஆதரித்ததில்லை எதிர்காலத்தில் ஆதரிக்க போவதும் இல்லை இந்த மண் பாஜகவை ஏற்றுக்கொள்ளாது ஜவஹர்லால் நேரு ஏற்றுக்கொண்ட இந்திரா காந்தி ஏற்றுக்கொண்ட ராஜீவ்காந்தி ஏற்றுக்கொண்ட ஏன் சோனியா காந்தி ராகுல் காந்தி ஏற்றுக்கொண்ட தமிழக மக்கள் மோடியும் அமித்ஷாவையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் தொண்ணூத்தி எட்டுல தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவை ஏத்துக்கிட்டாங்க ஏற்றுக்கிட்டாங்க வந்து இருபத்தி ஏழு முப்பத்தி ஒம்பதுல இருபத்தி ஏழு மக்களவை காங்கிரஸ் உறுப்பினர்கள் நாங்க பெற்றுக்கிறோம் கூட்டணியில அதே கூட்டணியில அறுபத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று கனவுல கூட எந்த காலத்திலையும் தமிழக பாஜக இந்த சிங்கிள் டிஜிட் மேல போகவே முடியாது அதற்கான வாய்ப்பே கிடையாது இன்னமும் அந்த நம்பிக்கை நிச்சயம் நிறைய எனக்கு நம்பிக்கை இருக்குது தமிழ்நாட்டு மக்கள் பற்றி எனக்கு தெரியும் தமிழ்நாட்டினுடைய அரசியலை நான் ஐம்பது ஆண்டு காலமாக பார்த்து வருகிறேன் இளமை பருவம் முதல் பார்த்துருங்க ஜனசங்கத்தில் ராவ் இருந்த காலத்திலேருந்து நான் பார்க்குறேன் அந்த கட்சியை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்க மாட்டேன் இல்லை கோபண்ணா அவர்களுக்கு கல அனுபவம் நிறையா இருக்குது மாற்று கருத்து இல்லை இதே திரு கோபண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பாக நம்ம நடத்தின விவாதத்தில் கூட தமிழ்நாட்டில் தாமரை மலராதுன்னு சொன்னீங்க நான்கு இடத்துல ஜெயிச்சு நான்கு இடம்ன்றது ஒரு கூட்டணி மத்தியில் மத்தியில் ஆட்சியில் இருக்கிறாங்க ஆட்சி அதிகாரத்தில் வைத்திருக்கிற மோடி அரசு அதிமுகவோட கூட்டணி வச்சு அந்த இடங்களை பெறுகிறது நாங்களும் கூட்டணியில் தான் ஜெயிக்கிறோம் அந்த கூட்டணியில் இருபத்தி ஏழு இடங்களை பெறுகிற நாங்கள் அதிமுகவோட பாஜக எந்த காலத்திலேயாவது நாங்கள் பெற்ற எண்ணிக்கையை பெற முடியுமா நிச்சயம் பெற முடியாது அதுக்கான வாய்ப்பே கிடையாது ஒன்று ரெண்டாவது இப்போ ஆளுநர் அண்ணாமலை குழல் துப்பாக்கி மாதிரி செயல்பட்டு வராங்க அதை வந்து ஆளுநருக்கு அரசமைப்பு சட்டப்படி நண்பர் மணி சொன்ன மாதிரி அரசமைப்பு சட்டப்படி பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டவர் மதசார்பற்ற கொள்கைக்கு விரோதமாக மத சார்பு அரசியலை ராஜ்பவனில் அவர் ஆனால் அதற்காக தான் இன்றைக்கி மதசார்பற்ற கட்சிகள்லாம் இவரை முதல்ல பதவியிலிருந்து தூக்கி எறியணும் அப்படின்னு குடியரசுத் தலைவரிடம் முறையிடுவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கையெழுத்து வாங்கியிருக்கிறோம் கொடுக்க போகிறோம் ஆக இந்த இந்த ஆளுநரை பொறுத்தவரை ரொம்ப வரம்பு மீறி தனக்கு இருக்கிற அதிகாரத்தையும் மீறி நான்காந்திர அரசியல்வாதியாக ஒரு அண்ணாமலை என்ன பேசுவாரோ அதை விட இவர் வந்து கோவை இந்த கார் வெடிப்பு சம்பவத்தை பற்றி என்ஐஏ விசாரணை ஏன் காலதாமதமானது இவர் யார் கேட்பதற்கு இவருக்கு இவருக்கு இந்த கேள்வி கேட்க இவருக்கு என்ன உரிமை இருக்கு என்னையே விசாரணை ஏன் காலதாமதம் கேட்கல பரிந்துரைக்க ஏன் பரிந்துரைக்க ஏன் காலதாமதம் இவர் யார் கேட்பதற்கு இவர் ஆளுநர் இவர் ஆளுநர் எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் படி தான் இவர் செயல்பட முடியுமே தவிர தன்னிச்சையாக இவர் செயல்பட முடியாது மதச்சார்பு அரசியல் சொன்னீங்கல்ல என்ன மதச்சார்பு அரசியல் சனாதன சொல்றாரு சனாதன தர்மத்தில் ஒளியால் உருவாக்கப்பட்டதே இந்தியா என்று சொல்லுகிறாரு அது மத சார்பு அரசியல் மத சார்பு அரசியல் ஆளுநர் ரவிக்கு வந்து அரசமைப்பு சட்டத்தில் நமக்கு என்ன அதிகாரம் இருக்குதுன்னு முதல்ல அவர் கான்ஸ்டியூஷனை படிக்கணும் தயவுசெய்து அவர் உளவுத்துறை அதிகாரியாக இருந்தவர் அவர் வந்து அரசமைப்பு சட்டத்தை நல்லா படிக்கணும் அவருக்கு என்ன அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு வந்து அமைச்சரவை ஆலோ ஆலோசனை இல்லாமல் அறிவுரை இல்லாமல் இவர் செயல்பட முடியுமா தன்னிச்சையாக பேச முடியுமா இவர் ஒரு அரசியல்வாதி அல்ல இவர் வந்து அண்ணாமலை செய்கிற வேலையை போல் இவரும் செஞ்சா அண்ணாமலைக்கு வந்து பொறுப்புன்றது கிடையாது எடுத்தேன் கவிழ்த்தேன்னு பேசுகிறது அவர் வந்து ஒரு அபத்தமாக பேசுகிறது தமிழ்நாட்டில் ஒரு நகைச்சுவை அரசியல்வாதியாக அண்ணாமலை மாறிட்டார் அவருக்கு வந்து பத்திரிகையாளர்களை வந்து இப்படி விமர்சித்தவரை இதுவரை நான் பார்த்ததில்லை எந்த அரசியல் கட்சியிலையும் எந்த தலைவரும் அண்ணாமலையைப் போல ஆணவமாக வரம்பு மீறி பத்திரிகையாளர்களையும் எதை வேணால் பேசுகிறது எதை வேணால் உளறுவது இப்படி ஒரு தலைவரை வைத்திருக்கிற வரைக்கும் ஊடகங்களில் அவருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படும் இப்படி அபத்தமாக பேசுகிறவர்கள் ஊடகத்தில் வெளிச்சம் கிடைக்கும் ஆனால் இந்த கட்சி வளராது ஆக்கப்பூர்வமான சிந்தனை இல்லாத எந்த அரசியல் தலைவரையும் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க தலைப்புக்கு வந்துருவோம் அவருடைய வருகைக்கான தாக்கல அமித்ஷா வரட்டும் எழுபத்தி ரெண்டு அமைச்சர்கள் இருக்காங்க இருபத்தாறு பேர் வந்து இருக்காங்க எழுபத்தி ரெண்டு பேர் வரட்டும் அவர்களை வந்து தமிழ்நாட்டு மக்கள் இந்த வட வட குளத்திலிருந்து வராங்கல்ல அமைச்சர் இவர்கள் இந்தியில பேசுவாங்க அதை ராஜா மொழிபெயர்ப்பார் இதுவே தமிழ்நாட்டு மக்கள் நிராகரிப்பதற்கு முக்கியமான காரணமா இருக்கும் அவர்கள் ஆங்கிலத்தில் பேச மாட்டாங்க இப்போ எங்கள் எங்கள் கட்சியிலேருந்து வட வடலுக்கு இருந்து வருவாங்க வந்தால் ஆங்கிலத்தில் தான் பேசுவாங்க அவங்க ஹிந்தி தெரியும் ஆனால் ஆங்கிலத்தில் பேசுவாங்க இவங்க தான் பேசுவோம் அப்படின்ட்டு ஒரே நாடு ஒரே மொழின்னு மொழியை திணிப்பதற்கான இந்த அமித்ஷா போன்றவர்கள் இன்றைக்கி ல அஃபிஷியல் லாங்குவேஜ் கூட்டம் நடந்தது நூற்றி பதினெண்டு தீர்மா அந்த முடிவு பரிந்துரைகளில் பெரும்பாலானவை ஆட்சி மொழி சட்டத்திற்கு எதிரானது அபிஷியல் இந்திரா காந்தி காலத்துல திருத்தம் செய்து நேருவின் உறுதிமொழிக்கு பாதுகாப்பு கொடுத்த கட்சி காங்கிரஸ் அதே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ப சிதம்பரம் உள்துறை அமைச்சராக இருக்கும் போது என்ன நான் சொல்றேன் அது வந்துங்க அபிஷியல் லாங்குவேஜ் அந்த கமிட்டி இருக்குல்ல அது வந்து இந்தியை பரப்புவதற்கான கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்தது சிதம்பரம் தாக்கல் பண்ண இந்தியை பரப்பும் அரசமைப்பு சட்ட உறுப்பினர் சிதம்பரம் இந்தியை பரப்புவதற்கான ஆலோசனை கூறியிருப்பாரே தவிர இவர மாதிரி இந்தியை திரிக்கிறது ஆங்கிலத்தை அகற்றி விட்டு இந்திய தான் படி படிக்க நீங்க சொல்றது அந்த பன்முகத்தன்மைக்கு அந்த இடத்துல ஒரு ஆபத்து சிதம்பரம் பேசியதற்கும் அமித்ஷா பேசியதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இந்தியை பரப்புவது தவறல்ல தவறு இல்லையா இந்திய பரப்புவது அதுல என்ன தவறு இருக்கு அபிஷியல் லாங்குவேஜ் கமிஷனுடைய நோக்கமே இந்தியை பரப்புவதுதான் அதுக்காக தான் இந்த கமிட்டி போட்டிருக்காங்க ஆனா அமித்ஷா என்ன சொல்றாருன்னா ஆங்கிலத்தை சொல்றாரு பாருங்க அது அது அப்படி சொல்ல எங்க எங்க கொள்கை என்னன்னா ஆங்கிலமும் இந்தியும் இந்த நாட்டின் ஆட்சி மொழியாக இருக்கணும் அது அது வந்து அதுதான் இந்தி பேசாத மக்களுக்கு இருக்கிற ஒரே பாதுகாப்பு இவங்க வந்து ஆங்கிலத்தை அகற்றிவிட்டு இந்தியை திணிப்பதற்கான முயற்சியில அமித்ஷா வந்து அந்த பரிந்துரையை படித்தீங்கன்னா நல்லா தெரியும் இப்படி அணுகுமுறை கொண்டதை பாருங்க சமஸ்கிருதம் பதினெட்டாயிரத்தி இரநூறு பேர் கூட படிக்கிறாங்க அதுக்கு அறுநூற்றி நாற்பத்தி மூணு கோடி மூணு வருஷத்தில் செலவு பண்ணுறீங்க செம்மொழி தகுதி பெற்ற தமிழ் உள்ளிட்ட ஐந்து மொழிகளுக்கு இருபத்தொம்பது கோடி இருபத்தி ரெண்டு கோ சதவிகிதம் அதிகமாக சமஸ்கிருத மொழிக்கு ஒதுக்குவது எந்த அடிப்படையில ஏத்துக்கொள்ள சொல்றாங்க வெறும் மொழியை சுத்தி மட்டுமே நீங்க அரசியல் மொழி இல்ல பல விஷயங்கள் இருக்கு அதன் மூலம் மாநில மாநில மொழிகளை புறக்கணிக்கிறீங்க மாநில உரிமைகளை பறிக்கிறீங்க இப்ப நீட் இருக்கு ஆளுநர் வந்து பதினெட்டு மசோதாக்களை வந்து எந்த முடிவும் எடுக்காமல் கிடப்பில் போடுகிறாரே இது தமிழ்நாட்டுக்கு விரோதம் இல்லையா தமிழர்களுக்கு விரோதம் இல்லையா ஆளுநர் ராஜ்பவன்ல உட்கார்ந்துகிட்டு தமிழ்நாட்டுக்கு விரோதமாக செயல்படுவதற்காகத்தான் ஆளுநர் பதவியில் அதே தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யணும் ஆறு மத்திய அமைச்சர்கள் இங்க வந்து திட்டங்களை தானே தொடங்கி வைக்கிறாங்க சொல்றேன் தமிழ்நாட்டுக்கு இந்த அமைச்சர்கள் வரட்டும் அவர்கள் இந்தியில் பேசட்டும் ராஜா மொழிபெயர்ப்புக்கிட்டோம் தமிழ்நாட்டு மக்களுடைய கோபத்திற்கு அவர்கள் ஆளாகி அவர்கள் வந்து இருக்கிற அந்த அண்ணாமலை இதை கொஞ்சம் கொஞ்சம் பேசி இந்த கட்சி வந்து வெளியில வெளிச்சம் போட்டு காட்டிட்டு இருக்காருங்க அதுவும் இருக்கிறதும் போகணும்னா எழுபத்தாறு அமைச்சர்கள் என்னுடைய தாழ்மையான கோரிக்கை எழுபத்தாறு அமைச்சர்கள் அடிக்கடி வரணும் அமித்ஷா வரணும் மோடி வரணும் வந்து தமிழ்நாட்டில் பாஜக இருக்கிற இடத்துல போகணும் இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு அடுத்த நான் உங்ககிட்ட வரேன் திரு துரைசாமி தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணியை பலப்படுத்த வேண்டிய தேவை திரு மோடி திரு அமித்ஷாவுக்கு வந்திருக்கா அது இந்த பயணம் வெளிப்படுத்து நிச்சயமா வந்திருக்குது தமிழ்நாட்டில் அவங்க கூட்டணி நல்ல ஒரு கூட்டணி